இளநிலை முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை சேர்க்கைக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு அதற்கான மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான அந்த பயிற்சிகள் அந்த ப்ராசஸ் துவங்கிவிட்டது. அதேபோல் இளநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கும் முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கும் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடத்தப்படும் என்று சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சிரமம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனாலும் கூட இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில், அதாவது இந்த மருத்துவக் கல்வி மாணவர்கள் மத்தியில், அதே போல் பெற்றோர்கள் மத்தியில், கிராமப்புற பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் சில ஐயம் எழுந்திருக்கிறது, சந்தேகம் எழுந்திருக்கிறது, அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக MBBS மாணவர் சேர்க்கை நடத்தினால் வெளிப்படைத்தன்மை இருக்குமா, நமக்கு இடம் கிடைக்குமா, எதுவும் பாதிப்பு வருமா என்றெல்லாம் அவர்கள் மத்தியில் கவலை இருக்கிறது, ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே ஆன்லைன் கவுன்சிலிங்கை முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு தமிழக அரசு நடத்துவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகள் நடத்த வேண்டும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கு புதிய முறை, தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்கள் புதிய முறை. ஏற்கனவே வந்து டைரெக்டாக வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி இடங்களை பெற்றுச் செல்வது வழக்கமாக இருந்தது. எனவே இந்த ஆண்டு முதல் MBBS BDS மாணவர் சேர்க்கைக்கு இது போன்ற ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது, ஒரு அச்சம் நிலவுகிறது. எனவே முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு அதை நடத்த வேண்டும். அதே போலவே முன்னோட்டமாக ஆன்லைன் கவுன்சிலிங்கான பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். முழுமையான விளக்கங்களையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். எவ்வாறு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும், எவ்வாறு இடங்களை போட வேண்டும் சொல்லி அவர்களுக்கு மாடல் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போ MBBS கவுன்சிலிங்னா எந்த காலேஜில் எடுக்கிறாங்க, அவங்க கம்யூனிட்டி என்ன, என்ன ரேங்க் போன்ற முழுமையான விவரங்களை எல்லா மாணவர்களும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த கவுன்சிலிங் நடத்தணும். அப்போ தான் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். மற்றவருடைய ரேங்க் என்ன, அவர் கம்யூனிட்டி என்ன, எந்த காலேஜில் இடத்தை எடுத்திருக்காரு என்ற விவரங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஒருத்தர் எடுக்கிற இடம் வந்து மற்றவர் தெரியவில்லைன்னு சொன்னால் அது வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்குக்கு வழிவகுத்துவிடும். எனவே தமிழக அரசு அவற்றை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும். அதேபோல் முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களை பொறுத்த மட்டில் எந்த காலேஜில் என்ன சீட் எடுக்கிறாங்க, MD எடுக்கிறாங்களா, MS எடுக்கிறாங்களா, என்ன எடுக்கிறாங்கன்ற சாய்ஸ் என்ன போடுகிறாங்க என்பதை தெரிவிக்க வேண்டும். எந்த காலேஜில் போடுறாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்க, அவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க என்ற முழுமையான விவரங்களையும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பார்க்கக்கூடிய வகையில் அதை வெளிப்படைத்தன்மையோடு அதை மாற்ற வேண்டும், வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு முழுமையான வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கின்ற பொழுதுதான், வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை, நடைபெற வாய்ப்பில்லை என்ற நம்பிக்கை ஏற்படும். எனவே அந்த நம்பிக்கை கொடுப்பது கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. எனவே எதிர்காலத்தில் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது. வெளிப்படைத்தன்மை இல்லை, கவுன்சிலிங்கில் ஏமாற்றி விட்டார்கள் என்ற மனப்பான்மை மனப்போக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே அந்த வகையில் மிகச் சிறப்பாக இந்த கவுன்சிலிங் தமிழக அரசு நடத்துவதற்கான எல்லா விதமான ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக உயர் சிறப்பு மருத்துவ படிப்பான DM MCH போன்ற படிப்புகளில் 100 விழுக்காடு இடங்களும் அகில இந்திய தொகுப்பு சேர்ந்து விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை, மாநில உரிமை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அதில் தமிழ்நாடு மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தான் 400 மேற்பட்ட இடங்கள் வந்து இந்த உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் இருக்கிறது. அவ்வாறு கிட்ட பொழுது தமிழ்நாடு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இதே மருத்துவம், இதே அறுவை சிகிச்சை போன்ற இடங்களில் படிப்பதும் குறைந்து விட்டது. அதுபோல் அரசு மருத்துவர்கள் படிப்பதும் குறைந்து விட்டது. இவ்வாறு குறைகின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையும் போதிய நிபுணர்கள் கிடைக்க மாட்டாங்க. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இது போன்ற உயர் சிறப்பு மருத்துவ பிரிவுகளுக்கு தேவையான மருத்துவர்கள் கிடைப்பது ஒரு சிரமமான காரியமாக மாறிவிடும். அதே போல் ஏழை எளிய நோயாளிகள் அவங்க தான் நம்பியிருக்கிறாங்க. ஏழை எளிய நோயாளிகள் இதே நோய் வந்தால், சிறுநீரக நோய் வந்தால், மிகப்பெரிய அளவுக்கு உயர் சிறப்பு சிகிச்சை தேவைக்கூடிய நிலைக்கு உள்ளானால் அவங்க நம்பியிருப்பது அரசு மருத்துவமனை தான். எனவே அரசு மருத்துவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போனதும், தமிழ்நாட்டு டாக்டர்ஸுக்கு இடம் இல்லாமல் போனதும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை போக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள்.
இந்த உயர் செலவு மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் உரிமை காக்க வேண்டும் சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் மேலும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தகைய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து 100 விழுக்காடு உயர் சிறப்பு மருத்துவ இடங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதிலும் 50 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து 5 சட்டமன்ற தேர்தல் நடத்துகிறாங்க, அது தேவையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதேபோல் தமிழ்நாட்டிலையும் தேவையான கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை எடுத்து அந்த தேர்தல் நடத்துறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பல கட்டங்கள் நடத்தலாம், அதே மாதிரி தேவையானதே செய்யலாம். அதே சமயத்தில் இப்போ வரக்கூடிய புள்ளிவரங்களை கொஞ்சம் குறைய தொடங்கிறது மாதிரி தெரிகிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம வந்து முடிவுகள் எடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, தவறு நடக்கும்லாம் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய மாணவர்கள் வந்துட்டு நீட் கஷ்டப்பட்டு நீட் எழுதி 2-3 வருஷம் நீட் எழுதி இந்த வாட்டி கரெக்டாக சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன மார்க் ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சீட்டு கிடைக்கிறதா இல்லை அரசு போட்டால ப்ரைவேட்டில் சீட்டு கிடைக்குதான்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபீஸும் பயங்கர டிஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இன்ஜினியரிங்லேயோ இல்லை பாராமெடிக்கல் கோர்சஸ்லையோ இல்லை, எதனால் வந்து அவங்களுக்கு ஆன்சைட்டி அதிகமாகுது அப்படிங்கிறது தான். சரி, இந்த காலேஜ் இல்லைனா அந்த காலேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னா ஃபீஸ் வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்கின்றது, படிக்கிற சூழலும் வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்து தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாற்றி எதாவது முறைகேடு பண்ணிடுவாங்களோ. இப்போ நானும் என்னை விட குறைவான ரேங்க் வாங்கினவங்களுக்கு நான் விரும்புகிற காலேஜுக்கான இடம் கொடுத்துட்டு எனக்கு வந்து வேறு காலேஜ் கிடச்சிருமோ அப்படின்ற இந்த இது பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுன்னா, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போடுறோம், போட்டுட்டு அதை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணப்புறம் நான் என்ன சாய்ஸ் போட்டிருக்கேங்கிறது எனக்கு தெரியும், சரிங்களா? அதே எனக்கு தெரிகிறது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட போது அந்த பிரச்சனையே வராது. இப்போ நீங்கள் வந்து இந்த ரேங்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இந்த சாய்ஸ் போட்டு சில சமயம் நான் தப்பாக கூட சாய்ஸ் போட்டுக்கலாம், நான் நல்லா ரேங்க் வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் சாய்ஸ் சரியாக போடலைன்னா எனக்கு அது கிடைக்காது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னை விட குறைச்சலாம் மார்க் வாங்கினாங்க, என்னை விட அதிகமாக மார்க் வாங்கி பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்காக. அந்த சாய்ஸை வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணினேனோ அதை எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் வந்து தவிர்க்கப்படும், சந்தேகங்களும் அச்சங்களும் தவிர்க்கப்படும். இன்னொரு விஷயம் வந்து இது அவங்க கேட்குறாங்க, இப்போ பெற்றோர்கள் இந்த ஒரு அச்சத்தை வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒன் ஆஃப் தி மெக்கானிசம். அனைத்து விதத்துலையும் எந்தெந்த விதத்தில் வெளிப்படைத்தன்மையை பயன்படுத்த முடியுமோ அத்தனை விதத்துலையும் பண்ணணும். உதாரணத்துக்கு இதை நம்ம வந்து இந்த ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த ஆக்சஸ் கேட்குறோம், அந்த ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம், நீங்க என்ன சாய்ஸ் போட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியணும், மத்தவங்க என்ன போட்டாங்க உங்களுக்கு காமிக்க மாட்டோம் சொன்னாலே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சாஃப்ட்வேர்ல ஒரு மைல்டு சேஞ்சஸ் பண்றது தான். ஸோ ஒரு மக்களுடைய, பெற்றோர்களுடைய, மாணவர்களுடைய நம்பிக்கையை பெறுவது வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. பொறியியல் இந்த பிரச்சனையே வருதுன்னா பிஜியில் வந்துட்டு, இப்போ வந்து எம்பிபிஎஸ் 2 விஷயம்தான், பிஜி இருக்குது, யூஜி இருக்குது. பிஜியில் வந்துட்டு இப்போ நான் எனக்கு வந்து எம்எஸ் ஆர்த்தோ பிடிக்கணும்னா எலும்பு முறிவு படிக்கணும்னா அதுதான் படிக்கணும் நம்ம நினைப்போம். அதுக்காக இந்த வருஷம் வேறு சீட்டு கிடச்சா கூட விட்டுட்டு ஒரு வருஷம் காத்திருந்து கூட நம்ம வந்து படிப்போம். அந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்து இன்ஜினியரிங்கில் கிடையாது. இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் ரொம்ப போகிறதே கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து நிறைய சீட்டு இருக்குது, சீட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இந்த படிப்பு தான் படிக்கணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் வேணும் என்பதற்காக சில வருடங்கள் காத்திருந்து பண்ணுறதும் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் ஆன்சைட்டி அதிகமாகுது. ஸோ அந்த ஆன்சைட்டி, அந்த அப்ரிகென்ஷன் என்கின்ற அந்த பயத்தை, அச்சத்தை, சந்தேக உணர்வை போக்க வேண்டும் என்றால் இந்த ஆக்சஸை கொடுத்துடலாம், நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிடலாம். இது வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். அதாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, மற்ற மாநிலம் நடந்திருக்கு, மத்திய அரசு இதிலையும் நடந்திருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு முதுநிலை மருத்துவ படிப்புலேயே கூட கவுன்சிலிங்கில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சில இடங்கள் வந்து ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு, புதியவர்கள் வந்து எடுத்துகிட்டு போனாங்க ப்ரைவேட் மெடிக்காலத்தில், ஒரு பெரிய பிரச்சனையாக உருவானுச்சு. அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துவிடக்கூடாது. அதுக்கடுத்த விஷயம் வந்து இன்ஜினியரிங்கும் மெடிசினும் இப்போதைக்கு ஒப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் கடந்த 2 ஆண்டுல பார்த்தீங்கன்னாக்க 50%
இன்ஜினியரிங் சீட்டை வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் சேரலை, 50 விழுக்காடு வீழ்ச்சி. அது காரணம் நீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் 50% மாணவர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் மருத்துவ படிப்புக்கு நான் கடுமையான போட்டி இருக்குது. பேராமெடிக்கல் வந்து விஷயம் வேறு, பேராமெடிக்கலில் கடுமையான போட்டி இருக்குன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு இடமே 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா போகக்கூடிய ஒரு இடம், ஒரு காலகட்டம் எம்பிபிஎஸ் இடங்கள் முதலே மருத்துவர்கள் இன்னும் அதிகமாக போகுது. அதனால் அப்படிப்பட்ட சூழலில் இயல்பாகவே சந்தேகம் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து தவறாக போகுது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதுபோன்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது, அச்ச உணர்வு வரக்கூடாது, சந்தேகம் ஏற்படக்கூடாது. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு நடத்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுக்கிறது. தாழ்த்தப்பட்ட மாணவி, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு பொண்ணு சென்ற வருடம் வந்து ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிது. 5 லட்சத்துக்கு மேலே ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிறதுக்காக வேண்டி எங்கள் சங்கத்தின் சார்பாக அவங்க உதவி பண்ண சொன்னால், பட் வந்து நீங்கள் இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் நான் இது பண்ண முடியாது, யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற பயத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஏற்கனவே 2 இயர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்டு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, கட்டமைப்பு சீட்டு கிடைக்கும். ஆக அந்த சீட்டு நீட்டில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி அரசு கல்லூரியிலே சீட்டு கிடைச்சா கூட இந்த ஃபீஸ் விஷயத்தினால வந்து அதை விட்டுட்டு திருப்பி இன்னொரு வருஷம் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்ஜினியரிங்கில் இல்லை, அந்த இன்ஜினியரிங்கில் பிஜி பிரச்சனையே கிடையாது, அதே மாதிரி பேராமெடிக்கலில் இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு சந்தேகம் வருது, பிரச்சனை வருது, பிரச்சனை வரலாம் அப்படிங்கும்போது சந்தேகமே வராத மாதிரி வந்துட்டு கவுன்சிலிங் நடத்தினா பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அறிவியல் தொழில்நுட்ப காரணமாக ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. டைம் மிச்சமாகும், இங்கேருந்து பல நாட்கள் பண்ண வேண்டிய கவுன்சிலிங்கை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பட்டனை தட்டினா விரைவாக வருகிறது. ஸோ அதை நோக்கி தான் போக வேண்டும். அந்த வகையில் அரசுடைய நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஐயங்களை நம்ம வந்து தவிர்த்து விட்டோம்னா அந்த டவுட்டே வராது. 2013 வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கும் பொழுது அதில் வந்து ஒரு 400 சீட் வந்து எடுக்காமலே விட்டுட்டாங்க. அந்த 400 சீட் வந்து எங்கே போச்சுன்னு தெரியாமல் அது அப்படியே வந்து எக்ஸஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்தப்போ அது எப்படி இந்த ப்ராப்ளம் ஆச்சு? அப்புறம் மைல்டு சாஃப்ட்வேர் எரர்னு சொல்லிட்டு அடுத்த பிறகு திருப்பி ஒரு கவுன்சில் நடந்து அது ஆல் இண்டியாக்கே போச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கள் சங்கத்துடைய நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு ரீட்ரோகிரேடாக ஒரு இந்த பிற்போக்குத்தனமாக ஆன்லைனே கூடாது, ஆஃப்லைன் தான் பண்ணணும், ஏன்னா நான் பல பெற்றோர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லாமல் ஆன்லைன் தான் நல்லது, அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் மாணவர்களுக்குமே அதுதான் வசதியானது, செலவும் குறைச்சல் அதெல்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் அதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி என்னென்ன பண்ணால் வெளிப்படைத்தன்மை இருக்கும், சந்தேகம் வராது, மக்கள் மத்தியில் நாம் நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்பதை யோசித்து அரசு செய்தால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் எதிர்பார்க்கு. அதே மாதிரி அரசு மருத்துவர்களுடைய சம்பளமும் இப்போ வந்து கொரோனா மட்டுமே இல்லை, அது வருஷம் எப்போதுமே அரசு மருத்துவர்களுக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஒர்க் இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. அதோட வருஷத்துக்கு 2-3 வாட்டி வந்து புயல், வெள்ளம், மழை போன்ற இயற்கை பேரிடர் வருது, டெங்கு மலேரியா போன்ற எபிடமிக் எண்டமிக் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் கொரோனா போன்ற பேண்டமிக் இந்த தொடர்ந்து கடுமையான வேலை செய்துட்டு இருக்கிறார்கள், ஆனால் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறார்கள். பல நாடுகளில், ஈவன் பல மாநிலங்களில், இந்தியாவிலேயே அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம்லாம் செஞ்சுருக்காங்க. 2019 பல நாட்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்த அரசு மருத்துவர்கள் கூட இப்பொழுது அதை பற்றி பேசவே இல்லை. இப்பொழுது கொரோனா வந்து அலைகளுக்கு நடுவில் குறைந்தால் கூட தடுப்பூசி போட வேண்டிய வேலையும் பரிசோதனை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். பொதுமக்களும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதிலும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதிலும் தமிழக அரசு மருத்துவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள் எல்லோருக்குமே மிக முக்கியமான ரோல் பங்களிப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அரசு மருத்துவர்களுக்கும் கணிசமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் அர்ப்பணிப்போடு அவர்கள் வந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மிக சிறந்த சிகிச்சை கொரோனா நோயாளிகள் வழங்கப்படுகிறது. அதே போலவே மத்திய அரசு வழங்கக்கூடிய பல்வேறு விருதுகளை தமிழக அரசு மருத்துவத்துறையில் பெற்று வருகிறது. எனவே அவ்வாறு விருது பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசு மருத்துவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் நீண்ட நெடிய காலமாக தங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள். குறிப்பாக 2019 ஆம் ஆண்டு
மிகப்பெரிய அளவிற்கு ஃபோக்டா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதே போலவே வேலைநிறுத்த போராட்டம் என்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இங்கிலாந்திற்கு நமது முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்களும் செல்வதற்கு முன்பாக அரசு மருத்துவர்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் விரைவாக நிறைவேற்றும் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டுதான் சென்றார்கள். ஆனால் திரும்பி வந்தவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 118 பேர் இடமாறுதலாம் செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த இடமாறுதலை அதிமுக அரசு திரும்ப ரத்து செய்தார்கள். இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு கூட இதுவரை இந்த அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு என்பது வழங்கப்படவில்லை, அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஒழிய அதை கால நீட்டிப்புக்கு வழிவகுக்கிறது ஒழிய இதுவரை அரசு மருத்துவருடைய கோரிக்கையை ஊதிய உயர்வு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு நாடுகளில் மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு அந்தந்த அரசாங்கங்களே ஊதியத்தை உயர்த்தி வழங்கின. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில், கனடாவில், அமெரிக்காவில் போன்ற பல்வேறு மாநிலங்களில், மாகாணங்களில் அரசு மருத்துவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவருடைய பணியை பார்த்து, சிறப்பான சேவையை பார்த்து பல பேர் இறப்பதை கண்டு உயிரையும் துச்சமாக நினைத்து கொரோனாவை எடுத்து போராடுகின்ற அந்த வீரத்தை பார்த்து தானாகவே பல நாட்டினுடைய அரசாங்கங்கள் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஊதியத்தை உயர்த்தினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அது போன்ற ஒரு ஊதிய உயர்வு இல்லாததும் அவர்கள் மீதான அக்கறை குறைவாக இருப்பதும் மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. எனவே இனிமேலும் தமிழக அரசு இந்த பிரச்சனை நீட்டிக்காமல் புதிய அரசாங்கம் ஏற்கனவே போராடுகின்ற மருத்துவர்களை சந்தித்து 2019 வேலைநிறுத்த போராட்டம் போன்றவை நடக்கின்ற பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அதே போலவே திமுக ஆட்சிக்கு வந்தால் அவருடைய கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு மன உளைச்சலோடு இருக்கிறார்கள். நீண்ட காலமாக போராடியும் கூட நமது கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்ற வருத்தத்தோடு இருக்கிறார்கள். எனவே அந்த வருத்தத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களை அழைத்து பேசி உடனடியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை அரசாங்கமே ஏற்று நடத்துகிறது. அந்த பல்கலைக்கழகத்தையுமே அரசாங்கமே ஏற்று நடத்துகிறது. அந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி என்பது கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டு விட்டது, முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கு கொரோனா சிகிச்சையில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கு பயிற்சி கால ஊதியம் என்பதே இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே ₹3000 வழங்கினார்கள், அந்த 3000 ரத்து செய்துவிட்டார்கள். இப்போ எந்த விதமான ஒரு உதவித்தொகையுமே இல்லாமல் அவர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக சிரமமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர்களை நம்பிய உணவு செலவு கூட இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழல் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வழங்கியிருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள இதர அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சி மருத்துவர்கள் இந்த புதிய அரசாங்கம் வந்தவுடன் பயிற்சி கால உதவி ஊதியமாக ₹25,000 என உயர்த்தி வழங்கியிருக்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்கது. எனவே இந்த ₹25,000 இதர அரசு மருத்துவர்கள் என்ன பயிற்சி கால உதவி ஊதியமோ அதே ₹25,000 ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுபவர்களை மிரட்டுவது சரியல்ல, அந்த நிர்வாகம் மிரட்டுகின்ற போக்கை கடைபிடிக்கிறது. எனவே மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சரவர்கள் அந்த போராடுகின்ற பயிற்சி மருத்துவர்களை உடனடியாக அழைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பயிற்சி மருத்துவர்களும் பட்ட மேற்படி மாணவர்களும் போராடுவது வந்து நோயாளிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அவற்றிலும் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் பயிற்சி மருத்துவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. எனவே இந்த விஷயத்தை போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அணுகி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போல பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் கூட பயிற்சி மருத்துவர்களுக்கு பட்ட மேற்படி மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய காலத்தில் வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் அந்த பயிற்சி கால உதவி ஊதியம் வழங்கப்படவில்லை. 3 மாதம் 4 மாதம் கழித்து அவர்களுக்கு பயிற்சி கால உதவி ஊதியம் ஸ்டைஃபன் வழங்கப்படுகிறது. அதன் காரணமாக மிகப்பெரிய சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இனிமேலாவது இதன் காரணமாக இது போன்று காலதாமதம் வழங்குவதன் காரணமாக பல்வேறு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவ போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி, வேலூர் மருத்துவக் கல்லூரி போன்ற மருத்துவக் கல்லூரியில் அண்மையில் பயிற்சி மருத்துவர் போராட்டம் நடத்தினார்கள். எனவே இது போன்ற சூழல் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. கொரோனா சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளை பாதிக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுபோன்று பிரச்சனை இனிமேல் ஏற்படாத வண்ணம் அந்த பயிற்சி மருத்துவர்களுக்கும் பட்டம் ஏற்படி மாணவர்களுக்கும் உரிய காலத்தில் அந்த பயிற்சி கால உதவி ஊதியம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.